ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சர் கிரைண்டரோட டெமோ வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்தோம், இப்போ டெமோ வீடியோ பார்க்கலாம். இதில் இப்போ வந்து பிளேடு ஹோல்டர் டிஸ்க்கு, அதில் ஸ்லேசிங் பிளேடை ஃபிட் பண்ணியாச்சு. இதில் பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி தருது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்விட்சை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண உடனே இங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரில் லைட் எரியும். இப்போ பெரிய வெங்காயத்தை லிட்டு வழியாக செலுத்தி புஷர் மெஷரிங் கப்பு வச்சு லைட்டாக அழுத்தும் போது ரொம்ப நல்லா கட் பண்ணிடும். மறுபடியும் ரெண்டு பெரிய வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மேலே இருக்கிற லிட்டை கலட்டி எடுத்துக்கலாம். அந்த ஹோல்டர் டிஸ்கில் இருக்கிற பிளேடு எடுத்துகிட்டு பார்க்கலாம். வாவ், வெரி நைஸ் ஸ்லேசிங், ரொம்ப சூப்பராக ஸ்லேஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நம்ம பெரிய வெங்காயத்தை ஸ்லேசிங் பண்ணி எடுக்கும்போது பிரியாணி செய்கிறதுக்கும் வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 செகண்டில் இந்த வேலை முடிஞ்சிடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லேசிங் பண்ணி எடுத்த வெங்காயத்தை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்லேசிங் பிளேடில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ரொம்ப அழகாக சூப்பராக ஸ்லேஸ் பண்ணியிருக்கு. உண்மையிலேயே பிரியாணி செய்கிறதுக்கும் வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சாப்பர் பிளேடு. அதான் இந்த சாப்பர் பிளேடில் தக்காளி எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நாலு தக்காளி நான் வச்சுருக்கேன், அந்த நாலு தக்காளியை ரொம்ப நல்லா சூப்பராக சாப் பண்ணியாச்சு. இந்த ஒரு பாக்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா சாப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி மாஸ்டர் ஜார்லேருந்து வெங்காயமாக இருந்தாலும் தக்காளி சாப்பாக இருந்தாலும் வேறு ஏதாவது கட் பண்ணினாலும் இந்த ஸ்பேட்டலாவை பயன்படுத்தி இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது காய்கறி. வெஜிடபிளில் வந்து கேரட், முள்ளங்கி, வாழைக்காய், பாகற்காய், பீட்ரூட், இதெல்லாம் வந்து எப்படி கட் பண்ணி தருது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஃபிட் பண்ண மாதிரி தான் ஹோல்டர் டிஸ்கில் ஸ்லேசிங் பிளேடை சரியாக ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் பிளேடு கப்ளரை பொருத்திக்கணும். அதுக்கப்புறம் லிட்டை இந்த மாதிரி பொருத்திக்கலாம். இப்போ இந்த லிட்டு வழியாக முள்ளங்கியை வச்சு புஷர் மெஷர்மெண்ட் கப்பை லைட்டாக அழுத்துனா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக அழகாக ஸ்லேசிங் பண்ணிடும்.
இங்கே பாருங்கள் முள்ளங்கியை எப்படி ரொம்ப சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ஸ்லைஸ் பண்ணியிருக்குன்னு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இனி அடுத்து அதே மாதிரி கேரட் எப்படி ஸ்லைஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாவ், வெரி வெரி குட் ஸ்லேசிங். கேரட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பாக ரொம்ப நல்லாவே ஸ்லேஸ் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து வெள்ளரிக்காய் தோல் சீவுனது நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சூப்பர், வெள்ளரிக்காயும் ரொம்ப நல்லா ரவுண்ட் ஷேப்பாக அழகாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. இதை அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப நைஸாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மொத்தம் ரெண்டு வெள்ளரிக்காய் வச்சுருந்தேன், அதனால் ரெண்டையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டேன். இது எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுருவோம், ஏன்னா வீட்டில் நாலு பேர் இருக்காங்க, அதனால் எல்லாமே காலி ஆயிரும். நீங்கள் வந்து எந்த காய்கறியாக இருந்தாலும் வேகமாக புஷ் பண்ணால் தடிமனாக வரும், லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா லேசாக ஒரு ஸ்லைஸ் மாதிரி, அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய், இதை வந்து எப்படி ஸ்லைஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம்.
வாழைக்காய் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக ரவுண்ட் ஷேப்பாக ஸ்லைஸ் பண்ணியிருக்குது. இது வந்து குட்டி குட்டியாக பச்சி போட்டுக்கலாம். இது வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், கடைக்கில் செட் ஆகாது. இதை வந்து டீ காபி டைமில் பச்சி போட்டு சாப்பிட்டா குட்டி குட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாகற்காய் எப்படி ஸ்லைஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். பாகற்காயும் ரொம்ப நல்லா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குது. இதை வந்து சிப்ஸ் போடலாம், பாகற்காய் குழம்பு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து எந்த மாதிரியான பிளேடு அப்படின்னா கிரேட்டிங் பிளேடு. இதில் துருவுறது எல்லாமே எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதையும் ஹோல்டர் டிஸ்கில் ஃபிட் பண்ணியாச்சு, அப்புறம் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கேரட் கிரேட்டிங் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கேரட் வந்து நீளவாக்கில் லென்த்தாக ரொம்பவே நல்லா கிரேட்டிங் பண்ணியிருக்குது. பொரியல் பண்ணுறதுக்கும் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து அது போலவே பீட்ரூட்டை எப்படி கிரேட்டிங் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கும்போதே கண்ணை பறிக்குது. பீட்ரூட் பொரிய செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கிரேட்டிங் இது. சில பீட்ரூட் வந்து கலர் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஜூஸ் போடும்போது சரி பொரியல் பண்ணும்போது சரி அதோடய நிறம் வந்து ப்ரௌனாக லைட்டாக கருப்பாக இருக்கும். ஆனால் இந்த பீட்ரூட் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது.
அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளியை ஸ்லைஸ் பண்ண போகிறோம். தக்காளி ரொம்ப பெரியதாக இருந்தால், அது ஆப்பிள் தக்காளியாக இருந்தாலும் சரி, நாட்டு தக்காளியாக இருந்தாலும் சரி, அதை பாதியாக ரெண்டாக கட் பண்ணி எடுத்து லிட்டில் வச்சு லைட்டாக புசர் கப்பால் அழுத்தம் கொடுத்தா ரொம்ப நல்லா சாஃப்டாக ஸ்லைஸ் பண்ணிடும். தக்காளி ரொம்ப நல்லா ஸ்லைஸ் ஆகிருக்கு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து கேபேஜ், முட்டைக்கோஸ். இதை எப்படி கட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸை வந்து இந்த மாதிரி பெரியதாக இருந்தால் அது டிட்டில் போகிற அளவுக்கு பீஸ் போட்டு வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கிரேட்டிங் பண்ணிக்கலாம். கிரேட்டிங் பிளேடை ஃபிட் பண்ணியாச்சு. லிட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை எடுத்து லிட் வழியாக செலுத்தி கிரேட்டிங் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் அதையும் கிரேட்டிங் பண்ணிக்கலாம். புஸ்ஸரை எடுத்துட்டு லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டைக்கோஸ் இதையும் ரொம்ப நல்லா கிரேட்டிங் பண்ணியிருக்குது. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பொரியல் செய்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். கத்தியை வச்சு தனியாக கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தயவுசெய்து சாப்பிங், கிரேட்டிங் அப்புறம் சேசிங் இந்த மூணு பிளேடையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும். கொஞ்சம் ஏமாந்தால் கை விரல் அறுத்துரும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அதனால தான். மறுபடியும் அடுத்து சிலேசிங் பிளேடை ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான், பிளேடை மட்டும் மாற்றணும் அவ்வளோதான். இன்னொரு பீஸ் முட்டைக்கோஸை லிட்டு வழியாக செலுத்தி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெரி நைஸ், பியூட்டிஃபுல் ஸ்லைசிங்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸை கட் பண்ணும்போது அதில் இருக்கிற சில லீஃப் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. அதை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அதனால் இதே மாதிரி போட்டு அதையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அதையும் ஸ்லைசிங் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, அதையும் ரொம்ப அழகாக அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீடிங் பிளேடை ஃபிட் பண்ணி அதில் கோதுமை மாவு வச்சு சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மெஷரிங் கப்பில் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாவை மாஸ்டர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஆட் பண்ணியாச்சு. இப்போ மெஷரிங் கப்பில் பாதி அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த பாதி கப்பு தண்ணீரையும் மாவோடையே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சால்ட்டு சரியாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் லைட்டாக தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணி பிசைய ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப நல்லாவே பிசைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பதமாக ரொம்பவே நல்லா இருக்கு. மாவு பிசையும் போது இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி
பால்ஸ் பிடிச்சி சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி நாம் சப்பாத்தி பூரி அப்படின்னு செஞ்சுக்கலாம். அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவரைக்கும் ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சர் கிரைண்டரில் என்னவெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத டெமோ வீடியோவை பார்த்தோம். இதுலேயே இன்னும் சட்னி அப்புறம் ஜூஸர் ஜார் இதெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.